வெல்கம் டு யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸில் நம்ம சின்ன ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அதோட லிட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த லிட்டெல்லாம் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, நம்ம அவசரமாக அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும் பொழுது லிட்டு தனியாக பாக்ஸ் தனியாக இருந்தால் நமக்கு வந்து தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை எப்படி நீட் அண்ட் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ரெண்டு பேஸ்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேஸ்கெட், இது வந்து செட் ஆஃப் த்ரீ. நான் வந்து ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் இது வாங்கினேன். இது வந்து ஆஃபர் ரேட்டில் எனக்கு 200 ருபீஸ்க்கு மூணு பேஸ்கெட் வந்து கிடச்சிது. ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த ஷாப்பிங் ஹால் பார்க்கலைன்னா அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க் கலர் பேஸ்கெட் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். பிங்க் கலர் பேஸ்கெட் வந்து ஜாயோ பிராண்டு. நான் வந்து இப்போ இந்த கபோர்டில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இந்த கபோர்டில் வந்து கொஞ்சம் நிறைய டஸ்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து நான் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டீக்ளட்டரிங், அதாவது நமக்கு தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நான் வந்து எனக்கு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். செகண்ட் திங் வந்து கூடிய வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்போ தேவையாக இருக்குது, அதனால் நம்ம வந்து ரொம்ப ஹாட்டான ஃபுட்டெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் தனியாகவும் பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் வந்து தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். லிட்டெல்லாமும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் வந்து இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் இந்த சின்ன பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு நம்ம வந்து வச்சிடலாம். இதோட லிட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி சைடில் வெர்டிகலாக வந்து நிறுத்தி வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு நம்ம இந்த பேஸ்கெட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லா லிட்டையும் வந்து அந்த பேஸ்கெட்லேயே நான் வந்து வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா லிட்டெல்லாம் தனியாகவும் பேஸ்கெட் இந்த கண்டெய்னர்லாம் தனியாக கூட வைக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஐட்டம் இருக்கிறதுனால நான் வந்து ஒரே பேஸ்கெட்லேயே லிட்டு கண்டெய்னர் எல்லாமே வைக்கிறேன். நீங்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டெய்னரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ மாற்றி கூட வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த சின்ன பேஸ்கெட்டில் இந்த கண்டெய்னர் பூரா வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த பெரிய பேஸ்கெட்டில் பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் பேஸ்கெட் பாக்ஸை வந்து வச்சுட்டேன். அதோட லிட்டை வந்து நான் சைடில் வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சாச்சு, அதோட லிட்டையும் பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு நம்ம வந்து சைடில் வச்சிடலாம். அதோட லிட்டெல்லாமும் நான் சைடில் வைக்கிறேன். இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வச்சாச்சு, அதோட லிட்டையும் சைடில் வச்சுட்டேன். இப்போ இந்த கப்பெல்லாம் வந்து இந்த பெரிய கண்டெய்னரில் நான் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து இன்னும் கூட நிறையா ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வந்து ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ இந்த பிங்க் கலர் பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் த்ரீ, அது ஒன்றுக்குள்ளே ஒன்றா நம்ம மூணு வைக்கலாம். அதில் இந்த மாதிரி வச்சா நமக்கு வந்து ஸ்பேஸை வந்து அடைக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே சின்ன கண்டெய்னரை வச்சுட்டு இந்த மூடியெல்லாம் நான் வந்து சைடில் வச்சுட்டேன். ஸோ அந்த டிஃபன் பாக்ஸு, அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேணும்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வெர்டிகலாக ஹரிசாண்டலாக மாற்றி கூட வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கபோர்டில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நான் பின்னாடி வச்சிடுறேன், ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து பின்னாடி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸை வந்து அதையும் நான் வந்து பின்னாடி வைக்கிறேன். அதுவும் ரேர் யூஸ் தான் எனக்கு. இப்போ நம்ம இந்த அரேஞ்ச் பண்ண பேஸ்கெட் ரெண்டையும் மேலே வந்து வச்சிடலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இந்த சின்ன பேஸ்கெட்டு அதை வச்சிடலாம். கீழே வந்து என்கிட்ட ஒரு ட்ரே இருக்குது, நான் வந்து அதை சைடில் வாலில் வந்து வைக்கிறேன்.
அப்புறம் என்கிட்ட இந்த பாஸ்கெட்டை நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். ஒரு தவா இருக்குது, அதையும் சைடில் நான் இந்த ட்ரேக்கு பின்னாடி வைக்கிறேன். பக்கத்தில் இந்த ஃபுல்கா மேக்கரையும் நான் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கீழே வந்து இன்னும் கூட நிறையா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டை வந்து பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸில் கூட ஏதாவது நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அந்த இடத்துல இந்த மாட்ரன் ஸ்பேஸில் வந்து வைக்க போகிறேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், நம்ம வந்து எப்படி ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஐட்டம் வேணும்னா இந்த பாஸ்கெட் அப்படியே எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். லிட்டும் வந்து அதுலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், விசிபிளாக இருக்குது. ரெண்டாவது ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுறது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னா கூட இந்த பாஸ்கெட் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நம்ம வந்து எஃபர்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நிறைய விதவிதமாக அழகழகாக ஆர்கனைசர்லாம் வந்து கிடைக்கிறது. நம்மளுடைய இடத்துக்கு வந்து தகுந்த மாதிரி ஆர்கனைசர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டோரில் ஹேங் பண்ணுற ஆர்கனைசர்லாம் கூட கிடைக்கிறது, அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நான் மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்க கூட ஷெல்ஃப்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் லைக் பண்ணி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.